சார், ராஜேஸ்வரி என்ற மேடம் பதில் அவசரம் என்று கூறி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். சார், உங்களுடைய யூடியூப் காணொலி பதிவில் ஸ்டாக்கிங், அதாவது பெண்களை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று விளக்கம் அளித்திருக்கிறீர்கள். ஏன் சார், ஆண்கள் மட்டும்தான் தவறு செய்வார்களா? பெண்கள் தவறே செய்வதில்லையா? ஒரு பெண் அவள் பணிபுரியும் அலுவலகத்திற்கு எதிரிலேயே முத்தம் கொடுத்து அநாகரிகமாக நடந்து கொண்டான் என என் மகன் மீது பொய்யாக வழக்கு தொடர்ந்து இருக்கிறாள். இது நியாயமா சார்? 5 லட்சம் பணம் கேட்டும் அவளது ரவுடி மாமா எங்களை மிரட்டி வருகிறார். நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். என் கணவர் சில வருடங்களுக்கு முன் இறைவனடி சேர்ந்து விட்டார். எனது ஒரே மகனை மிகவும் கஷ்டப்பட்டு அக்கம் பக்கம் கடன் வாங்கி வங்கியிலும் கடன் பெற்று இன்ஜினியரிங் படிக்க வைத்தேன். தற்போது வேலை தேடிக்கொண்டு இருக்கிறான். ஒரே மகன் என்பதால் கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டேன். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் எங்கள் பகுதியில் இருக்கும் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்தான். ஆனால் வரம்பு மீறி நடந்து கொள்ளவில்லை. என் மகன் மிகவும் நல்லவன். ஆனால் அவன் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்து இருக்கிறார்கள். இந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுபடுவது என்று கூறி உதவிடுங்கள் சார். எல்லா தாய்மார்களும் செய்கின்ற தவறுகளைத்தான் நீங்களும் செய்திருக்கிறீர்கள். உண்மையில் ஒரு தாய் தன் மகனை ஆரம்பத்திலிருந்தே நல்ல முறையில் வளர்த்து பெண்களை கண்ணியத்துடன் மரியாதையுடன் நடத்த அவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக் கொடுத்தால் பாலியல் வன்முறை நிச்சயம் நடைபெறாது அல்லவா? ஏங்க, அந்த பெண்ணாவது சம்பந்தமே இல்லாத தனக்கு எந்தவித தொந்தரவும் செய்யாத நபர் மீது புகார் கொடுப்பாரா? என் மகன் எந்த தவறும் செய்திருக்க மாட்டான் என்று எல்லா தாய்மார்களும் சொல்கின்ற தவறைத்தான் நீங்களும் செய்திருக்கிறீர்கள். ஒரு பெண் ஒரு ஆண் மீது 5 வருடத்திற்கு முன் தவறாக நடந்து கொண்டார் என்று புகார் கொடுத்தாலே போதும், உண்மையா பொய்யா என்ற விசாரணை செய்யாமல் பத்திரிகை, டிவி, வலைதளங்கள் எல்லோரும் பரபரப்பாக செய்தி வெளியிட்டு அரசும் காவல்துறையும் அந்த நபரை கைது செய்ய போராட்டம் செய்கிறார்கள், நிர்பந்திக்கிறார்கள். இதுபோன்ற காலகட்டத்தில் மகன்களை பெற்றவர்கள்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இந்த பதிவில் பொய்யாக புகார் கொடுக்கும் பெண் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி விளக்கமாக பார்ப்போம். இது பொய் புகார் கொடுக்கும் பெண்களுக்கு சரியான பாடமாக இருக்கும், பாதிக்கப்படும் ஆண்களுக்கும் உபயோகமாக இருக்கும். 1. எக்ஸ்டார்ஷன். முதலில் பொய்யாக குற்றம் சுமத்தி எக்ஸ்டார்ஷன், அதாவது மிரட்டி பணம் பறிப்பதற்காக இருந்தால் மிகவும் சாமர்த்தியமாக அவர்களின் பேரத்திற்கு சம்மதிப்பது போல் பேச்சுவார்த்தை நடத்தி அவைகளை ரெக்கார்டிங், அதாவது பதிவு செய்து ஆதாரங்களாக சேகரித்திட வேண்டும். சோசியல் மீடியா என்றால் சைபர் கிரைம் உதவியையும் நாடலாம். 2. நமக்கு சாதகமான சாட்சிகளை ஒன்று சேர்த்தல். குற்றச்சாட்டுக்கு எதிராகவும் குற்றம் சாட்டியவருக்கு எதிராகவும் முக்கியமான நம்பகமான சாட்சிகளை கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவரின் பொதுவான குணநலன் பற்றி, நேர்மை தன்மை பற்றி இதுவரை எந்த ஒரு குற்றமும் செய்திடவில்லை என்பதை நீதிமன்றத்தில் சாட்சியம் சொல்லி நிரூபிக்க வேண்டும். அது நீதிபதியின் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்கிவிடும். 3. குறுக்கு விசாரணை. குறுக்கு விசாரணை மூலம் பொய்யாக குற்றம் சுமத்தியவரிடமிருந்து நிச்சயம் உண்மையை வரவழைக்கலாம். அவரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள்: குற்றம் நடைபெற்ற இடம், தேதி, நேரம், குற்றத்தின் தன்மை, குற்றத்தின் காரணம், அந்த பெண் வேறு நபர் மீது முன்னரே ஏதேனும் குற்றம் சுமத்தியிருக்கிறாரா போன்றவை சம்பந்தமாக கேட்கப்படும். மாற்றி மாற்றி ஆம் இல்லை என்று மட்டும் பதில் சொல்லுங்கள் என்று திறமையான குறுக்கு கேள்விகள் மூலம் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம். உதாரணத்திற்கு, தன் மகன் மீது ஒரு பெண் அவர் பணி செய்யும் அலுவலகத்திற்கு எதிரிலேயே தவறாக நடந்து கொண்டான் என்று புகார் அளித்திருக்கிறார் என்ற வழக்கையே எடுத்துக்கொள்வோம். அலுவலகத்திற்கு அருகில் என்றால் அங்கிருந்த செக்யூரிட்டி, அதாவது காவலர்கள், நிச்சயம் அந்த சம்பவத்தை பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அல்லது சம்பவத்தை நேரில் பார்த்தோம் என்று வேறு யாராவது நீதிமன்றத்தில் சாட்சி கூறுபவர்களை திறமையாக குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிடும். 4. சிசிடிவி கேமரா. இப்பொழுதெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடமே இல்லை. அந்த பதிவுகளை வைத்தே அது பொய்யான குற்றம் என நிரூபிக்கலாம். அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட சாட்சிகள் குற்றம் சுமத்தியவரான அனைவருக்கும் வழக்குரைஞர் மூலம் ஒரு எச்சரிக்கை தாக்கியது அனுப்பிட வேண்டும். அதாவது, என் கட்சிக்காரர் மீது பொய்யாக குற்றம் சுமத்தியதற்காகவும் பொய் சாட்சி கூறுவதற்காகவும் IPC 211, 499, 500 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து உரிய நட்டையிடும் 2 முதல் 7 ஆண்டு சிறை தண்டனையும் பெறும் வகையில் நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனுப்பப்படும் எச்சரிக்கை தாக்கியது நிச்சயம் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திவிடும். ஆம், அவர்களின் பொய்யான தாக்குதலில் நாம் முந்திக் கொண்டு நடவடிக்கை எடுத்திட வேண்டும். சரி, அது என்ன IPC பிரிவு 499, 211, 500 இவைகளையும் இப்பொழுது நாம் பார்த்துவிடலாம். IPC 499 டிஃபமேஷன். ஹூஎவர் பை வேர்ட்ஸ்
either spoken or intended to be read or by signs or by visible representation makes or publishes any imputation concerning any person intending to harm or knowing or having reason to believe that such imputation will harm the reputation of such person is said except in the cases hereinafter excepted to defame that person. Defamation. Tavaraga avaduru seidal. ஒரு நபருடைய நன்மதிப்பை குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரை பற்றி வேண்டுமென்றே தவறான கருத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் பேச்சால் எழுத்தால் புகாரால் செயல்படுவதை டிஃபமேஷன் அவதூறு செய்தல் எனும் குற்றமாகும். நவ் த செக்ஷன் 500 இன் த இந்தியன் பினல் கோட். பனிஷ்மெண்ட் ஃபார் டிஃபமேஷன். ஹூஎவர் டிஃபேம்ஸ் அனதர் ஷால் பி பனிஷ்ட் வித் சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 2 இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். ஒரு நபர் மற்றொரு நபரின் மதிப்பிற்கு பாதிப்பு ஏற்படும் வண்ணம் அவதூறு செய்தால் 2 ஆண்டு சிறை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ஓகே, நவ் ஐபிசி செக்ஷன் 211. ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேட் வித் இன்டென்ட் டு இன்ஜூர். Whoever with intent to cause injury to any person institutes or causes to be instituted any criminal proceeding against that person or falsely charges any person with having committed an offence knowing that there is no just or lawful ground for such proceeding or charge against that person shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both. அதாவது ஒருவருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்து பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி நடவடிக்கை எடுப்பதும் எடுக்க தூண்டுவதும் குற்றமாகும். அதற்கு 2 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும். நண்பர்களே, 1000 சட்ட விதிகள் இருந்தாலும் அவைகள் பெண்கள் பாதுகாப்பிற்குத்தான் முக்கியத்துவம் தருகிறது. எனவே நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெள்ளை காகிதத்தில் சிறு கரும்புள்ளி இருந்தால் கரும்புள்ளி மட்டுமே கண்ணில் படும். எத்துணை பெருமைகள் திறமைகள் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் மதிப்பில்லை யாரும். நல்ல பெயர் வாங்குவது மிகவும் கடினம். கெட்ட பெயரை விரைவாக பெற்றுத்தரும் ஒழுக்கக்கேடு. ஏன் தேவையே இல்லாத சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டும்? நம்ம வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ உள்ளது. அவைகளில் நம் சக்தியை பயன்படுத்துவோம், வெற்றி காண்போம்.